ஓம் நம சிவாய. அன்பே சிவம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சிவன் பூமி ஓம் யூடியூப் சேனலில் பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. புதிய அப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தருங்க நண்பர்களே. இந்த தினத்தில் எம்பெருமான் சிறப்பு காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக நம்ம சிவன் பூமி ஓம் யூடியூப் சேனலில் ஆன்மீக சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களோட பேர் அன்பும் பேர் ஆதரவு கிடைக்க வேண்டும் நம்ம சேனலுக்கு. வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதாவது இன்றைய தினத்தில் அப்பனை பற்றிய ஒரு சிறப்பு தகுப்பு. சிவபெருமானை நம்ம நினைப்பதே அவரோட அருள் தாங்க. அதாவது அவரோட அருள் இல்லாமல் அவர் வணங்கவே முடியாது. மற்ற கடவுள் மாதிரி கிடையாது. சிவபெருமானை வந்து வணங்கணும்னா கட்டாயம் அவர் அருளை பெற்றிருக்க வேண்டும், அவரோட பார்வை பெற்றிருக்க வேண்டும். அவரோட அருள் இல்லாமல் அவர் வணங்க முடியாது. இது உண்மைங்க. பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் அர்த்தங்கள் உண்டு அவரோட அருள். அதாவது அவன் அருளாலே அவன் தான் வணங்கி, அதுக்கான அர்த்தம் என்னென்னா அவரோட அருள் இருந்தால் அவரை வணங்குறோம் நம்மன்றது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதில் என்னெஞ்சு நீங்காந்தான் வாழ்க. என்றுமே அவரை மறக்காத ஒரு விஷயந்தான். அதாவது அவர் வணங்குறவங்க என்றுமே அவரை மறக்க முடியாது, சிவபெருமான் வணங்குறவங்க மட்டும். அதுக்கான அர்த்தம் தான் இந்த பஞ்சாட்சர மந்திரங்கள், ஒவ்வொரு மந்திரங்கள் வேதங்கள் சொல்கின்றது, நம்மளுக்கு எடுத்துரைக்கின்றது. அதாவது நீங்கள் சிவ ஆலயத்திற்கு சென்று வணங்க வேண்டும் நினைத்தால் நினைத்த உடனே சென்று வணங்குங்கள். வணங்கு முன்பு செய்ய வேண்டியவை என்ன என்னென்னா, அதாவது சிவபெருமானை வணங்குறதுக்கு முன்னாடி வெளியில் நந்தீஸ்வரர் இருப்பாங்க, தூரத்தில் இருப்பாங்க, அவரை வணங்கிட்டு தான் நீங்கள் சிவபெருமானை வணங்கணும். அப்படி வணங்கினீங்கன்னா தான் சிவபெருமானோட அருள் பாக்கியம் சகல செல்வங்களும் கட்டாயம் இந்த கடாசியம் உண்டாகும். நந்தி பெருமானை வணங்கிட்டு நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்குங்கள். அதுதான் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு நன்மையை அளிக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம. அதாவது இன்னைக்கு காலத்தில் இக்காலத்திலேயுமே சரி, நம்ம கடந்து வர பாதையில், அதாவது எப்படி சொல்கிறதுனா சிவபெருமான், அதாவது அவர் தான் இந்த பூமியில் இருந்தார், இந்த உலகில் இருந்தார். அதில் உலகத்துக்கு முதன்மையான கடவுள் என்பதற்கு விளக்கம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த சிலையுமே கிடைக்காது, சிவபெருமான் மட்டும்தான் கிடைப்பார். அதன் காரணம் என்ன? பூமிக்கு அடியில் பார்த்திங்கன்னா எங்கே தோன்றாலும் சிவபெருமான் சிலை கிடைக்கிது. அதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், அவர் தான் கடவுளுக்கும் கடவுள் ஒளி வடிவமான ஈச பெருமான் மட்டுமே அப்படின்றத வந்து உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. அப்போ உள்ள காலங்கள்லேயே அப்போ பார்த்திங்கன்னா சிவபெருமானை அப்படி வழிபட்டிருக்காங்கன்னா மன்னர்கள், ராஜாக்கள், சித்தர்கள் பல பேர் பல ரூபங்களில் சிவபெருமானை வழிபட்டது உண்டு. ஏன் கடவுளே கடவுளாக இருந்தாலும், தேவர்களாக இருந்தாலும், முனிவர்களாக இருந்தாலும், அசுரர்களாக இருந்தாலும் சிவபெருமான் ஒருவரையே வணங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் இன்று எடுத்துரைக்கின்றன. சிவாய நம. ஓம் நம சிவாய. அன்பே சிவம். நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவு தருங்க நண்பர்களே. உங்களோட அன்பும் பேதரவும் என்றும் வேண்டும். ஓம் நம சிவாய சிவாய நம. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள்.
Let's play.